நான் உங்களுடைய மூலிகைப்பட்டல் ராமர்பிள்ளை பேசுகிறேன். சென்ற ஆகஸ்ட் 15ஆம் தேதி உங்களுக்கு இந்த மூலிகை பெட்ரோல் வந்து 1 லிட்டர் பெட்ரோல் 4 ரூபாய்க்கு 1 லிட்டர் டீசல் 5 ரூபாய்க்கு கிடைக்கும் என்று சொல்லி நான் வந்து அறிக்கை கொடுத்துருந்தேன். அன்றைய தினம் சென்னையில் தூங்கும்போது காவல்துறை வந்து ஒரு விடுத்த ஒரு சிறிய தடங்களால் அன்று தடைபட்டு போனது. இந்த காவல்துறைக்கு மட்டுமல்ல எல்லா துறைகளுக்கும் நான் பதில் சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அதை சட்டபூர்வமாக என்னென்ன வேலையெல்லாம் செய்யணுமோ அந்த வேலையெல்லாம் செய்தோம். இப்போ இந்த காலதாமதத்துக்கு என்ன காரணம் அப்படின்னா, இந்த இடைப்பட்ட காலத்தில் வந்து நம்ம தமிழ்நாடு போக்குவரத்துறை அமைச்சர் திரு விஜயபாஸ்கரோட சந்திச்சு எல்லாமே விளக்கமாக சொன்னோம். அவருக்கு உண்டான ஏற்பாடுகளை நான் ஆவணம் செய்கிறேன்னு சொல்லி உறுதி கொடுத்துருந்தாரு. அங்கேயும் அந்த முறைப்படி அந்த வேலை நடந்துகிட்ருக்கு. அதனால் அரசாங்கத்திலேருந்து கொஞ்சம் கூடி சீக்கிரம் அந்த பதில் வரும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தோம். இதே போல் வந்து பிரதமர் அலுவலகத்திலேருந்து சில பதில் வரும்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம். பிரதமருக்கு அலுவலகத்துறை தெரிவித்ததன் பேரில் வந்து சில பதில்கள் வந்திருக்கு. நம்மளுடைய அரசாங்கம் வந்து கொஞ்சம் வேகமாக செயல்பட்டு இருந்தால் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். நான் அதற்காக வந்து நான் மக்களை வந்து நான் கஷ்டப்பட விடுறதா இல்லை. அதனால் இன்னும் ஒரு வார காலத்தில், அதாவது இந்த மாதம் நவம்பர் 20ஆம் தேதிக்குள்ளே சென்னையில் ஒரு மிக பிரமாண்டமான லெவலில் எல்லா தொலைக்காட்சி நிறுவனம் கூப்பிட்டு ஒரு முக்கியமான, அதாவது தமிழ் பற்றுள்ள ஒரு தலைவர் முன்னிலையில், அதாவது தமிழர்கள் நல்லா இருக்கணும்னு நினைக்கக்கூடிய செந்தமிழன் அவருக்கு முன்பு எல்லா தொலைக்காட்சி நண்பர்களையும் கூப்பிட்டு அவங்களுக்கு முன்னாடி தண்ணியில் இந்த மூலிகை எரிபொருள் எப்படி உருவாகிறது எப்படின்னு சொல்லி அந்த மூலிகை எரிபொருள் உருவாக்கி காமிச்சு அன்றைய தினம் ஒரு ஜெனரேட்டரையும் உருவாக்கி ஜெனரேட்டரில் போட்டு அதை மின்சாரமாக உருவாக்கி காட்ட போகிறோம். இந்த நிகழ்வை அந்த செந்தமிழனுக்கு முன்பு நீங்கள் ஒரு வார காலத்தில் வந்து நீங்கள் அதை நேரடி லைவாக பார்க்க போகிறீங்க. அன்றைய தினம் உண்மையிலேயே இந்தியாவுக்கும் ஒரு அனைத்து உண்மையான சுதந்திரமாக இருக்கும். ஏனென்றால் ஒருத்தங்களுக்கு கூட நாட்டு மேலே பச்சையே கிடையாது. அதாவது எந்த அரசியல்வாதிக்கும் அவர் ஒருத்தர் தவிர எந்த அரசியல்வாதிக்கும் நான், அதாவது எந்த அரசியலும் சொல்ல விரும்பலை. ஏனென்றால் ஒரு விஷயத்தை சொல்கிறோம், அந்த விஷயத்தை வந்து தனக்கு என்ன பயன் கிடைக்கும், தனக்கு அந்த பயன் கிடைக்கல, தன்னை நம்பி ஓட்டு போட்ட மக்கள் அந்த பயன் கிடைக்கக்கூடாது எல்லாரும் போயிட்டு இருக்காங்க. அதனால இப்போ இந்த நிலைமையை உண்மையான நிலைமை எடுத்து சொல்லி இந்த அரசாங்கத்துக்கு சட்டத்துக்கு உட்பட்டு இது எந்த வகையில் கொண்டு போனால் இதை மக்களுக்கு கொண்டு போய் சேரும் அப்படின்னு சொல்லிட்டு சட்ட ஆலோசனைலாம் சந்தித்து சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு அந்த நிகழ்ச்சியில் வந்து நீங்கள் மக்கள் நேரடியாக அவர் முன்பு தொலைக்காட்சி வகையிலாக அன்று நீங்கள் வந்து எப்படி அந்த எரிபொருள் உருவாகிறது, அந்த எரிபொருளை எப்படி மின்சாரம் தயாரிக்கப்படுகிறது, அந்த எரிபொருளை எப்படி 2 சக்கர 4 சக்கர ஓடுப்பதுன்னு நேரடியாக பார்க்க போகிறீங்க. அதற்காகத்தான் ஒரு விளக்கம் கொடுக்கறதுக்காகத்தான் நான் இந்த நிகழ்வை உங்கள்கிட்ட வந்து நான் எடுத்து சொல்கிறேன். இன்னும் அதிகபட்சம் 1 வாரம் 10 நாள் தான், ஏன்னா தீபாவளிக்கு முன்பே செந்தமிழ் வந்து சொல்லியிருந்தாரு. நான் இதை சில விஷயங்களுக்காக தள்ளி போயிடுச்சு. ஆனால் வர்ற வாரத்தில் நாங்கள் வந்து அதை முடிவு பண்ணி மக்களுக்கு இந்த வாரம், அதாவது அதிகபட்சம் இந்த மாதம் நவம்பர் 20ஆம் தேதிக்குள்ளே உங்களுக்கு கைகளுக்கு வந்து அந்த சேரும், உண்மையான சுதந்திரம் மக்களுக்கு கிடைக்கும், உண்மையான ஒரு பொருளாதார அந்த சிக்கலிருந்து நம்ம தீர போகிறோம். அதாவது எரிபொருள் தான் முக்கியமானது, அது எப்படி வருதுன்னு நம்ம பார்க்கக்கூடாது, எந்த ரூபத்தில் வருதுன்னு பார்க்கக்கூடாது. அதோடைய அதாவது அந்த பொருளை வந்து எல்லாருமே இது எப்படி வருது எப்படி வருது அது எப்படி தெரிஞ்சுக்கணுங்க தான் எல்லாருமே ஆவலாக இருக்கிறாங்க வழிய, அதை தெரிஞ்சுக்கிட்டு அதை கைப்பற்றினு தான் ஆவலாக இருக்கிறாங்க வழிய, அதுக்கு உண்மையான ஒரு சப்போர்ட் செய்வோம், அதுக்கு உண்மையான ஒரு உதவி செய்வோம்னு யாருமே நினைக்கல. அந்த ஒரு ஆளை தவிர அவர் முன்பு நான் வந்து இந்த எரிபொருளை உருவாக்கி காமிச்சு அவரை முன்னிலைப்படுத்தி அவரும் சில சட்ட ஆலோசனைலாம் டிஸ்கஸ் பண்ணியிருக்காரு, நாங்களும் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அதனால இந்த நவம்பர் 20ஆம் தேதிக்குள்ளே உங்களுக்கு வந்து 1 லிட்டர் அந்த மூலிகை எரிபொருள் பெட்ரோலுக்கு ஈடிலான எரிபொருள் 4 ரூபாய்க்கும் டீசலுக்கு ஈடிலான எரிபொருள் 5 ரூபாய்க்கும் உங்களுக்கு கைகளில் கிடைக்கும். உன்னை இதை வந்து எந்த அரசியல்வாதிகளாலும் சரி யாரும் இதை வந்து உன்னை நிப்பாட்ட முடியாது. ஏனென்றால் எங்கிட்ட உண்மை இருக்குது, எங்கிட்ட சத்தியம் இருக்குது, எங்கிட்ட வந்து அதுக்கு மேலாக வந்து கடவுள் எங்கள் பக்கம் இருக்கிறாரு. அதனால தமிழகத்தில் நான் சொல்வது என்னென்னா, இந்த எரிபொருள் வந்து இந்த தேதியில் சொன்னபடி, ஏன்னா ஆகஸ்ட் 15 வந்து நான் வந்து சாதாரணமான ஒரு மனிதன், எனக்கு வந்து பின்பலம் ஒரு பணபலமோ படைபலமோ எதுவுமே கிடையாது. நான் இதனால் வரைக்கும் இந்த எதிரிகளுக்கு மத்தியில் இந்த சூழ்ச்சியாக இருந்தாலும் அரசியல்வாதியாக இருந்தாலும் சூழ்ச்சி பண்ணி இருந்த அரசியல்வாதிக்கு மத்தியில் நான் உயிரோடு இருக்கிறதே பெரிய காரியம்.
அதனால அவங்க ஏதாவது சதி பண்ணிடுவாங்க, ஏதாவது என்னை அழிச்சிட்டாங்கன்னா இந்த கண்டுபிடிப்போம் நாளைக்கு வேணாயிரும். அதனால தான் ஒரு நல்ல ஒரு தலைவரை தேர்ந்தெடுத்து அவர் கைகளில் அதை ஒப்படைச்சு அவர் வந்து அது முன்னிலையில் அதை உற்பத்தி செய்து உங்களுக்கு இந்த நவம்பர் 20ஆம் தேதிக்குள்ள உங்கள் கையில் தலைவிடுவார் என்கிற இந்த செய்தியை சொல்றதுக்காகத்தான் நான் உங்களை சந்திக்கிறேன். இந்த நவம்பர் 20ஆம் தேதிக்குள்ள இந்த எரிபொருள் உங்கள் கைகளில் வந்து சேரும், அதில் எந்த மாற்றம் கிடையாது. என்னுடைய உயிரை பணையம் வைத்தனாலும் சரி, இந்த 20ஆம் தேதிக்குள்ள உங்கள் கைகளில் தவளை விட்டு விடுவேன். அதுவும் அந்த தலைவரை எனக்கு வாக்குறுதி கொடுத்துருக்காரு, அவரும் தொலைக்காட்சி வாயிலாக மக்களுக்கு சொல்லியிருக்கிறாரு, நாங்கள் இதை செய்யப்படணும் சொல்லியிருக்கிறாரு. அதனால இந்த நவம்பர் 20ஆம் தேதிக்குள்ள இது உங்கள் கைகளுக்கு கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மிக்க நன்றி.